வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். கோவை மாவட்டத்தில் குண்டம் தேர் திருவிழா நேற்று வெகு விமரிசையாக தொடங்கியது. கோவை மாவட்டம் சூலூர் ராசிபாளையம் அருள்மிகு ஆரிய பிராட்டி அங்காளம்மன் கோவிலில் குண்டம் தேர் திருவிழா நேற்று வெகு விமரிசையாக தொடங்கியது. பல சமூகங்கள் கலந்து கொள்ளும் விழாவில் குண்டம் அமைத்து துவங்கி வைப்பதும், தேர் வடம் பிடித்து துவங்கி வைக்கும் மரபு வம்சவழியினரான கொங்கு வம்ச தேவேந்திர குலவேளாளர் சமூகத்தின் பண்ணாடிகள் விழாவினை துவங்கி வைத்தார்கள். விழா ஏற்பாட்டை சமூக ஆர்வலர் மற்றும் சென்னை தேவேந்திர குல வேளாளர் ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளருமான தொழிலதிபர் அப்பா முத்துக்குமார் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். பட்டியல் மாற்ற பரப்புரை தொடக்க விழா. தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் மாற்ற இயக்கம் ஒருங்கிணைக்கும் இந்திரன் கோட்டம் மாத இதழ் அறிமுகம் மற்றும் மருதமலர் இணை ஆசிரியர் உமார் ரமேஷ்குமார் அவர்களின் படத்திறப்பு விழா மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான பாராட்டுதல் மற்றும் ஊர் குடும்பர்களை சிறப்பித்தல் நிகழ்வு வருகின்ற 12/3/2022 காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருநெல்வேலி மாநகரம் கொக்கிரகுளம் அறிவியல் மையம் எதிர்புறம் உள்ள ரோஸ் மகால் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெறுகிறது. இதற்கான அழைப்புதலை சமூக ஆர்வலர் மற்றும் ஆராய்ச்சியாளருமான மானம் காத்த தமிழச்சி நந்தினி மல்லத்தி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். வணக்கம். என் தேவேந்திரகுல வேளாளர் இன சொந்தங்களே, என் இரத்த உறவுகளே, வருகிற 12/3/2022 அன்று நெல்லை கலெக்டர் அலுவலகம் அருகில் உள்ள ரோஸ் மகால் கல்யாண மண்டபத்தில் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் மாற்ற இயக்கம் ஒருங்கிணைக்கும் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் மாற்ற இயக்க பரப்புரை தொடக்க விழா நடைபெற இருப்பதால் நம் இரத்த உறவுகள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்நிகழ்வை தொடர்ந்து இந்திரக்கோட்டம் மாத இதழ் அறிமுகம், உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு பாராட்டு மற்றும் ஊர் குடும்பர்களை சிறப்பித்தல், அதுபோக சமீபத்தில் மறைந்த மருதமலம் இணை ஆசிரியர் உமா ரமேஷ்குமார் அவர்களின் படத்திறப்பு போன்ற நிகழ்வுகள் நடைபெற இருப்பதால் இவ்விழாவை குடும்ப விழாவாக ஏற்று என் இரத்த உறவுகள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 108 தீபங்கள் ஏற்றி மகா சிவராத்திரி வழிபாடு. நெல்லை குன்னத்தூரில் வரலாற்று சிறப்புமிக்க பாண்டியராசா திருக்கோவிலில் 108 தீபங்கள் ஏற்றி மகா சிவராத்திரி வழிபாடு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வணக்கம். தற்போது நெல்லை அருகே உள்ள குன்னத்தூர் கிராமத்தில் நெல்லையை ஆண்ட 16 மன்னர்களை தெய்வமாக வழிபடும் வரலாற்று சிறப்புமிக்க பாண்டியராசா திருக்கோவிலில் மகா சிவராத்திரி பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. Thank you.
ஊடக தந்தை உமா ரமேஷ்குமார் அவர்கள் நினைவுகளோடு மருதமலர் செய்தி பிரிவு.